அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா. நம்ம ரசூல்லா வந்து கெட்ட நேரத்துல பிறந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண்மகன்லாம் ஒன்றன் பின் ஒன்றனா இறந்துகிட்டு வருது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு திரிந்தாங்க. அவங்களுடைய மகன் தான் அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சின்ன வயசுலேயே அவ்வளவு அறிவாற்றல் உடையவங்களா இருந்திருக்காங்க. ஒட்டகத்தை அறுத்து வியாபாரம் செய்யறவங்களாவும், வாசனை திரவியங்களை வித்து வியாபாரம் செய்யறவங்களாவும் அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இருந்திருக்காங்க. இவங்க ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களா அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இருந்திருக்காங்க. அபிசீனியாக்கு நம்ம முஸ்லீம்கள் அடைக்கலம் போயிருந்தாங்கல்ல, அப்போ மக்கா குரேஷிகள் இடத்துலேருந்து ஒரு கூட்டம் போனுச்சு. யார்கிட்ட? அபிசீனிய மன்னர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு கூட்டம் போனுச்சு. அந்த கூட்டத்துக்கு தலைவரா யார் அனுப்பி வச்சிருக்காங்க, குறைசிகள் யார் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னா, அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அஹல் போர்ல குறைசிகள் தோத்து போயிடுறாங்க. இதனால என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா நான் அபிசீனியாக்கே திரும்ப போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அங்க போன பிறகுதான், அந்த மன்னர்கிட்ட பேசின பிறகுதான் அவங்களுக்குடைய அறிவு தெளிவு பெறுது. என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தை தழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வர்ற வழியிலேயே யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லா அன்ஹு அவர்களையும், உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லா அன்ஹு அவர்களையும் சந்திக்கிறாங்க. ரசூல்லாக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா வரப்போறாங்கன்னு தெரியும், அவ்வளவு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, மக்கா குரைசிகள் யார் அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஈரக்குல துண்டையில அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் ரசூல்லாக்கு. அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா வந்து ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, என்னுடைய முன் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதற்கு ரசூல்லா சொல்றாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தா எப்படி உங்களுடைய முன் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமோ, அதுபோல இஸ்லாத்தை தழுவுனா முன் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படி சொல்லணுமே. அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இஸ்லாத்தை தழுவுறாங்க. தழுவுன பிறகு ரசூல்லா பனு குத்துசா அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு தளபதியா யார தெரியுமா ரசூல்லா நியமிக்கிறாங்க? அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லாஹு ரசூல்லா நியமிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போகும்போது ரசூல்லா சொல்றாங்க, நீங்க போய் வீட்டுக்கு போய் ஆயுதம் அணிஞ்சிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம நான் உங்களை படையில தளபதி ஆக்குறேன்னு ரசூல்லா சொல்றாங்க. அங்க வந்து கொள்ளை பொருட்கள் நிறைய இருக்கும், அந்த பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம் அப்படி சொல்றாங்க. அதற்கு வந்து அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா சொல்றாங்க, அந்த ஒரு அற்ப பொருட்களுக்காக நான் ஒன்னும் இஸ்லாத்தை ஏற்கலையே அப்படின்னு அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லவங்களுக்கு பொருள் கிடைக்கிறது நல்லது தானே அப்படி ரசூல்லா சொல்றாங்க. அப்புறம் யாரு, அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா உம்மான் அப்படிங்கிற மீது போர் எடுக்க போயிருந்தாங்க. அந்த நேரத்துல ரசூல்லா வந்து வஃபாத் செய்தி கேட்டவனுமே அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா மதீனா திரும்புறாங்க. பாலஸ்தீனத்துல ஒரு படையெடுப்பு, அந்த படையெடுப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லா யார தெரியுமா தளபதியா நியமிக்கப்படுறாங்க? அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லாவ தளபதியா நியமிக்கப்படுறாங்க. வெற்றி கொடி வீசி அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா பைத்துல் முகத்தஸ் வந்து இறங்குறாங்க. அந்த அளவுக்கு போர்ல திறமை வாய்ந்தவங்களாவும் தளபதியில சிறந்தவங்களாவும் அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இருந்து விளங்கியிருக்காங்க. ஒரு தடவை அலி ரலியல்லாவுடைய ஆட்சி காலம், அப்போ வந்து மாவியா ரலியல்லா டீம்ல வந்து யார் இருக்கான்னு அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இருந்தாங்க. அப்போ சிஃபின் போர், அந்த போர்ல அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா சொல்றாங்க, செஞ்சு காட்டுறாங்க என்னன்னா, ஈட்டி உனையில திருக்குறானை கட்டி காண்பித்து அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாதானமா முடிக்கிறாங்க அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா. இதை பார்த்த அலி ரலியல்லாவுடைய பிரதிநிதி என்ன செய்யறாங்கன்னா, அலிரலியில ஒரு பிரதிநிதியான அபு மூசா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் சாகச செயல்ல நாலு பேரு, அதுல ஒரு ஆள் தான் அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அலிரலியல்லாக்கு வந்து எதிர்த்து போர் செஞ்ச புரட்சி செஞ்சவங்களெல்லாம் அலிரலியல்லா அடக்கி ஒடுக்கிட்டாங்க. ஆனா அலிரலியல்லா, மாவியா ரலியல்லா, அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா இவங்க மூணு பேரையும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜாம், பர்க் இப்னு அப்துல்லா, அம்ர் இப்னு பக்ர், இப்படி இவங்க மூணு பேரும் சபதம் செஞ்சுக்கிட்டாங்க. யார் யாரை கொல்லணும்னா, அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லா, மாவியா ரலியல்லா, அலி ரலியல்லா. ஹிஜ்ரி 40 வெள்ளிக்கிழமை ரமலான் பிரி 17 அலி ரலியல்லா வைகரி தொழுக வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஃபஜ்ரு தொழுக வச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிரிகளால் தாக்கப்பட்டு அலி ரலியல்லா வந்து வஃபாத்தானதாக வரலாறு சொல்லப்படுது. மாவியார் அலியல்லா ஆட்சி காலம், மாவியார் அலியல்லா ஆட்சி காலத்தில் அவங்க ஃபஜ்ரு வச்சு தொழுக வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எதிரிகளால் தாக்கப்பட்டு
சில நரம்புகள் துண்டிக்கப்பட்டு அதனால அவங்களுக்கு மகப்பேறு ஏற்படாம போயிருச்சுன்னு வரலாறு சொல்லப்படுது. அன்று இரவு அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ் என்னாச்சுன்னா வயிற்றுப்போக்கு, அந்த உடம்பு சரியில்லாத காரணம், அதனால அவங்களால தொழுக வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காரிஜி அப்படிங்கிறவங்கள தொழுக வைக்க, இமாமத்தா வைக்க சொல்லுவாங்க. ஆனா எதிரிகள்லாம் வந்து பார்த்துட்டு அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ்தான் தொழுக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ்னு காரிஜி அவங்கள நினைச்சு கொன்றுவாங்க. இப்போ அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ் நினைச்சுப்பாங்க, அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்ல வேலை ஒரு வயிற்று போக்கு காரணத்தினால என்னுடைய உயிர் நூலிலே தப்பிச்சிருச்சே அப்படின்னு அம்ரு இப்னு ஆசிர் அலி அல்லாஹ் சந்தோஷப்பட்டுப்பாங்க. இப்படி நம்ம வந்து எப்ப வேணா நம்மளுடைய மரணம் வரலாம், அதனால ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹ்க்கு பயந்து வாழக்கூடிய மக்களை நம்ம அல்லாஹ் வந்து நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்கணும். அது போல சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டானோ அதே போல நம்ம அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.